வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டாரு மூணு விக்கெட்டு தமிழக வீரர் டீம் குள்ள வந்தவங்க கலங்கிருக்காரு பிரதம் ஹாப்பியா இருக்கு பார்க்க சாம்சங் நல்ல வாய்ப்பு இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா விட்டாரு அடுத்த ரெண்டு மேட்ச் டெஃபினட்டா ஆடுவர் அவர் மூணு மேட்சும் ஹோப்ஃபுல்லி அடுத்த ரெண்டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவார் மேடின் ஓவர் போட்டார் பிரீத்தம் மேடின் ஓவர்ன்றது தங்கத்திடீரின் ஈடு ஆக்சுவலி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல

ரோஹித் இல்ல விராட் இல்ல யசஸ்வி இல்ல கில் இல்ல எல்லாருமே இல்ல பட் இருந்தாலும் எங்களோட டீம் லிட்டரலா நினைக்கிறேன்னா பிரியத்தம் டீம் இந்தியா ஏ பி ரெண்டு டீம் வைக்கலாம் ஏ பி எந்த ரெண்டு டீமுமே எந்த டீமுடா பீட் பண்ணும் போறாரு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறிப்பிடத்தக்க பர்ஃபார்மன்ஸ் வருண் சக்ரவர்த்தி சூப்பரா போட்டாரு மூணு விக்கெட்டு தமிழக வீரர் டீம் குழுவான கலகிருக்காரு பிரியத்தம் ஹாப்பியா இருக்கு பார்க்க

பட் அதுக்கப்புறம் நல்லா பேக் பண்ணாரு வெரி டு வருண் சக்கரவர்த்தி நல்ல கம்போசர் காட்டினாரு மயங்க் யாதவ் அந்த பேஸ்ல லைன் அண்ட் லென்த் மெயின்டைன் பண்ணாரு பேசின இந்த ரெண்டு மூணு பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்லா யா யாதவ் பத்தி அடுத்தது வருவோம் வருண் சக்கரவர்த்தி பத்தி பேசும்போது இன்னொரு பத்தி நான் மீனேட்டா பேசுறேன் சஞ்சீவ் சாம்சன் என்ன ஒரு இருவத்தி ஒன்பது அடிச்சாரு ஓகே நல்ல நல்ல ஸ்டார்ட் தான் நல்ல இதுதான் வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க உலகமே அவரை வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி

ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சீரிஸ் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி சாம்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து அதுவும் ஓப்பனிங் அவருக்கு பிடிச்ச இடம் ஓப்பனிங் நம்பர் த்ரீ தான் ஐபிஎல் அவர் முக்காசி ஆடிருக்காரு நீங்கள் வந்து ஒரு ஐம்பதோ அறுபதோ அடிச்சு போயிருந்தீங்கன்னா மூணு மேட்ச்லையும் அண்ட் ஒரு ப்ரெஷர் போடுவீங்க நீங்கள் இன்கம்பென்ட் பிளேயர் மேலே ப்ரெஷர் இருந்தாதான் அந்த பிளேயரும் கேமை ரைஸ் பண்ணுவாங்க ஸோ சாம்சனுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் விட்டார் அடுத்த ரெண்டு மேட்ச் டெஃபினட்டாக ஆடுவார் ஒரு மூணு மேட்சும் ஹோப்ஃபுல்லி அடுத்த ரெண்டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்க நம்ம நம்பலாம் ஏ பொ பொறுத்து பாப்போம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயங்க் யாதவ் நீங்க ஒரு பேர் மென்ஷன் பண்ணீங்க நம்ம நல்லா தொடக்கங்க நூத்தம்பதுக்கு மேல போடுற ஒரு ஃபாஸ்ட் டேரவேலர் இருபத்தி ரெண்டு வயசு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லா போட்டாரு போட்டார் மேடின் ஓவர்ன்றது தங்கத்திடீர் நீடு ஆக்சுவலி டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல டெபியூல மேடின் ஓவர் போட்டது பாராட்டுகள் இவருக்கு கொஞ்ச நாள் வளாடுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப அந்த ஷார்டஸ்ட் ஃபார்மேட்டை இவர் வச்சுக்கணும்னு தோணுது சும்மா தயவுசெய்து திருப்பி நீங்க ஃபார்மேட் ஓடி டெஸ்ட் இதெல்லாம் கொடுக்காதீங்க ஒரு உடம்பு தாங்காது நூத்தம்பது கிலோமீட்டர் பர் அவர் டி ட்வெண்ட்டி ஒன்டி போட்டோம் அப்படின்னு தோணுது பட் நல்ல தொடக்கம் வந்து எங்கஸ்டருக்கு மேங்க் யாதவ் டெஃபினெட்டா அண்ட் ஐ திங்க் அவர் நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆட்ல பதிரி அவரோட ஸோ அவர் வந்து பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு அவர் பாடி வந்து அவ்வளோ போலிங் லோடுக்கு யூஸ் கிடையாது இந்த ஃபோர் ஓவர்ஸ் போடுவாரா போடட்டும் இந்த மூணு மேட்ச் ஆடி பன்னெண்டு ஓவர் போட்டுட்டு பாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அடுத்த மாதம் இன்னொரு டூர் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அங்கே போவார் டெஃபினட்டா ஃபிட்டாக இருந்ததுன்னா பட் நம்ம ஒரே ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிசிசி ஆகட்டும் செலெக்ஷன் கமிட்டியாக எல்லா பிளேயரும் எடுத்து எல்லா ஃபார்மேட்லையும் விளையாட வைக்காதீங்க இப்போ சூர்யா மேட் ஃபார் டி ட்வெண்ட்டி அவர் டி ட்வெண்ட்டி நல்லா ஆடுறாரு ஒட்டுருங்க அதே மாதிரி மேபி மாயங்க ஏதவ் ஒரு டூ சீசன்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் ஆடுவாரா எனக்கு தெரியல அவர் பாடி எப்படி அவருக்கு ஒத்துழைக்கணும்னு பட் இப்போதைக்கு அவர் டி டுவெண்டி ஆடுறாருன்னா டி ட்வெண்ட்டி ஆடட்டும் அந்த அதை கொஞ்சம் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் சோ நல்ல நல்ல தோக்கம் அவரை பத்தி பேசும்போது அர்ஷ்தீப் சிங்கை பத்தியும் பேசியே ஆனும் அவரும் நல்லா போட்டாரு நல்ல தொடக்கம் மனசு கேட்டு கொடுத்திருக்காரு ஸ்லோவா ஸ்டெடியா டீம் இந்தியா ஒரு முதுகல் மாதிரி ஆகிட்டு வராது லெப்டாரு அப்படின்ற அட்வான்டேஜ் இருக்கு பாலர் நகர்த்துறாரு எல்லாத்துக்கும் மேல ஒரு விக்கெட் டேக்கிங் நேக் வச்சிருக்காரு பிரீதம் அவர் எப்படியோ எப்பயோ ஒரு மாதிரி விக்கெட் எடுத்துறாரு சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவா இருக்காரு பட் விக்கெட் எடுக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டி டுவெண்டி கிரிக்கெட்ல அது குடிச்சிருக்கு ஹர்ஷ்தீப் சிங் அது ஃப்ரண்ட்ல எடுத்துடுறாரோ பின்னாடி எடுத்துறாரோ ஏதோ எடுத்துறாரு வதிரி நம்ம எல்லாரும் வந்து சூர்யாவோட கேட்ச பத்தி பேசணும் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஹர்திகோட ஓவரை பத்தி பேசணும் பும்ரா ஆஃப்கோர்ஸ் பேசிதான் ஆகணும் பட் ஹர்ஷ்தீப்பன் நடுவுல ஒரு ரொம்ப டைட்டான ஒரு எயிட்டீன்த் ஒரு போட்டார் அது நிறைய பேர் மறந்துட்டாங்க அது ஸோ ஹர்ஷ்தீப்புக்கு அந்த அபிலிட்டி இருக்கு அண்ட் அகெயின் நான் அவர் துலீப் டிராஃபில பார்த்தேன் அவர் ரெட் பால் ஆடினாரு ரெட் பால்ல அவர் ஸ்பீச் ரொம்ப ஒன் டுவெண்டிஸ் ஏர்லி ஒன் டுவெண்ட்டிஸ் அவ்வளவுதான் இருக்கு அவர் டி டுவெண்ட்டி போலருங்க விட்டுருங்க அவர் மேபி ரெட் பால்ல அவர் பாடி கோஆப்ரேட் பண்ணல என்ன எனக்கு தெரியல பட் இப்போ நம்ம பேசுறது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அதில் ஆடுங்க எல்லாரையும் எல்லாத்துலயும் ஆடாதீங்க ஹர்ஷ்தீப் டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டியில் ஒரு இடத்த சீல் பண்ணிட்டாரு அதுல டவுட்டே கிடையாது ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் போலர்ஸ் யாரும் எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஹார்திக் பாண்டியாவும் போலிங் போடுறது பார்க்க நல்லா இருந்தது ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது பிரதம் கடைசியில வந்து அது ரெடியா ஆடி முடிச்சு கொடுத்தாரு லெவன்த் ஓவர் சொச்சத்திலேயே முடிச்சிட்டாங்க இந்த ஒரு மேட்ச்னா மூல காரணம் ஹார்திக் பாண்டியா வந்து பொடந்து கட்டினாரு ஒரு பிரேக் டெஸ்ட் கிரிக்கெட் அவர் விளாண்ட கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காரு நல்லா இருந்தது ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிற அவரோட பேட்டிங்ல அவரோட ஃப்ரீ ஃபுளோரிங் அதிரடி பேட்டிங் இந்த மேட்ச்ல பார்த்தோம் குட் டு சீ ஹிம் இன் குட் டச் அது அது நேத்து நீங்க என்ன தோணுச்சுன்னா அந்த பழைய ஹார்திக் பாண்டியா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் அந்த ஹார்திக் பாண்டியா மாதிரி கொஞ்சம் பேட் பண்ணார் கொஞ்சம் அதிரடியா ஆடினாரு மேபி பிகாஸ் இங்கே பேட்டிங் நல்லா இருந்தது வாஷி வந்து நம்பர் எயிட் வராருன்னா அவங்களுக்கு பார்த்துக்கங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த பேட்டிங் லைன்அப் அப்படின்னு அவர் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஏங்கரா தான் இருந்திருக்காரு குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆடணுமோ செகண்ட் ஆடமோ அந்த ரெண்டு வருஷம் ஏங்கரா தான் இருந்தாரு அண்ட் நெக்ஸ்ட் மும்பைக்கு போனோம் இந்த வருஷம் வந்தாரு நிறைய ப்ரெஷர் இருந்தது அந்த கேப்டன்சி ஷிஃப்ட் கான்ட்ரவர்சியா நீங்க ஒரு உண்மையான ஹார்திக் பாண்டியாவை பார்க்கல அண்ட் கம்ப்ளீட்லி அவர் யூனோ இந்த போலிங் அண்ட் பேட்டிங் ஒரு பேலன்ஸ் எடுத்துட்டு வர்றாரு ஹார்திக் பாண்டியா அண்ட் இந்த மாதிரி அவர் பேட் பண்ணாருன்னா டெஃபனட்லி அது டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நல்ல விஷயம் அது கௌதம் கம்பீர்னால அப்ரோச் மாறிச்சா எனக்கு தெரியாது பட் இதே மாதிரி அவர் ஆடணும் அதுதான் ஐ திங்க் பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் பண்டியா அதுல டவுட் அவரோட ஒரு மும்பை இந்தியன்ஸ் கவுண்டர் பார்ட் டீம் கீப்பர் சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்லி ஆகும் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டு மோஸ்ட் சிக்ஸர் இந்த எல்லா லிஸ்ட்லயும் வந்து சேர்ந்துட்டாருங்க சூரியகுமார் யாதவ் கணக்கிருக்காரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் டி டுவெண்ட்டி இன்னிங்ஸ் மோஸ்ட் டைம் ஒரு இந்தியாவில் தான் நம்பர் ஒன் பத்து வாட்டி ஆடுறாரு இரநூறுக்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்ல என்ன ஒரு ஃபினாமினல் பேட்ஸ்மேன் என்ன பொருத்தம் கூட்டம் டெஃபினெட்டா த வேர்ல்ஸ் பெஸ்ட் டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் அட் த மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் போலிங் போடுறதுக்கு இஸ் எஸ் த டி டுவெண்ட்டி அஸ் வெல் கலக்கிருக்காரு சூரியகுமார் யாரு ஒரு யங் டீம் இண்டியா கைட்ல கொடுத்துருக்காங்க நல்ல தொடக்கம் டீம் இந்தியா படிச்சிருக்கு நல்லா இருக்குமா அண்ட் அலாங் வித் கிளாஸ் இவர் தான் வேர்ல்டு டூ ப்ரீமியர் பேட்ஸ்மேன் இவங்க டி டுவெண்ட்டியில் அதில் டவுட்டே கிடையாது அண்ட் நாலு மேட்ச் தான் கேப்டன் பண்ணுறாரு அஃப்கோர்ஸ் நாலு இஸ் டூ ஆர்லி பட் என்ன நான் பார்த்த வரைக்கும் கேப்டன்சி வந்து அவர் பேட்டிங் அஃபெக்ட் மாதிரி அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல இன்னும் நாலு கேம் தான் நடந்திருக்கு அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்ரீலங்காவோட இந்த சீரீஸ் ஜெயிச்சாங்க இப்போ பங்களாதேஷோட ஸோ கேப்டன்சி அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல அவரோட பேட்டிங் அவரோட ஸ்டைல கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்காரு பேட்டிங் அதே மாதிரி தான் ஆடுறாரு அண்ட் ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட பெஸ்ட்டு ஸ்பாட் நம்பர் த்ரீ தான் பத்ரி அவர் ரொம்ப பின்னாடியும் வரக்கூடாது நம்பர் த்ரீ நல்ல ஸ்பாட் அவருக்கு டி ட்வெண்ட்டிஸ்ல எஸ் அவர் நல்லா தான் ஆகிட்டு பட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மேட் மிக்ஸ் பண்ண முடியாது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வண்டி ஆடுறது நல்லது அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு பிளேயர் நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் நிதிஷ்குமார் ரெட்டி கலக்குனாரு அவர் ஒன் செகண்ட் டீம் இண்டியாவுக்கு வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் நல்ல கிரிக்கெட்டராக தெரியுறாரு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் நல்ல அப்ரோச் நல்ல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு சம ஃபிட் சம ஸ்பீடு எக்ஸலன்ட் ஃபீல்டர் போலிங் கொஞ்சம் போடுவாரு நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பது கிட்ட மட்டும் போடு போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு அதை தவிர பேட்டிங் அதிரடியாவும் ஆடுவாரு டீம் இண்டியா ஆட்டாங்க இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு மிக்சட் பீலிங்ஸ் கே இவர் வந்து டீம் இண்டியா நம்ம பிரான்ஞ்சைஸிலிருந்து ஆடுனது நல்ல விஷயம் ஓகே ஒத்துக்கிறேன் அன் கேப்ட் பிளேயரா தான் இவர்கிட்ட பண்ண முடியாது போய் இவரும் கேப்ட் ஆயிட்டாரு கொஞ்சம் எதுக்கு நான் எதுக்கு சிரிக்கிறேன் நான் எதுக்கு சிரிக்கிறேன் இத நீங்க இந்தியா கடன்தான் பெருசா கேப் பத்தி பேசுறீங்க நீங்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியுது நடக்கும் அப்படின்னு நான் தான் உங்களுக்கு சொன்னது பிரிவியில இவங்க இவங்க இவருவாரு மனக்கேத ஆடுவாரு சோ அது பிரான்ஞ்சைக்கு இது மிக்சு பீலிங்ஸ் தான் நம்ம பிளேயர் அங்க போய் என்னால தான் அந்த தான் அந்த பிளேயர் முன்னுக்கு முன்னு அந்த பிரான்சைசி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா நீங்க பிசினஸ் டிசிஷன்ல பாத்தீங்கன்னா ஓகே அது இப்ப அவங்க ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் குழம்ப போகுது அதுல டவுட்டே கிடையாது இன்னொரு பிளேயர் கேப்ட ஆவாரா இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு ஹர்ஷித் ராணா அவரும் அன் கேப்டா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அப்படி இந்தியா நாளைக்கு அவர் என்னைக்கு பெனஸ்டேயா செகண்ட் மேட்ச் எப்போன்னு தெரியல வெனஸ்டேன்னு நினைக்கிறேன் அந்த இந்தியா சீரிஸை சீல் பண்ணிட்டாங்கன்னா ஹர்ஷித் ராணா டெல்லி ஹைதராபாத்ல கடைசி மேட்ச்ல கேப்டா ஆயிடுவாரு அப்போ கல்கட்டாக்கும் இந்த சங்கடம் வரப்போகுது பட் நல்ல நல்ல விஷயம் நல்ல விஷயம் தாங்க இது ஏன்னா

நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் வின் பண்ணா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி அவங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும் எவ்வளவு என்ன மாதிரி ஸ்கோர் அடிக்கிறாங்க அது எப்படி டிஃபென் பண்றாங்க மேட்ச் என்ன வேணா பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படிதான் நடந்துவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பங்களாதேஷ் டீமு எனக்கு பெரிய டெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல அடுத்த மேட்ச் மோஸ்ட்லி ஜெயிச்சிருவாங்க டெல்லியில தேர்ட் மேட்ச்ல என்ன வேணா இருக்கிற பிளேயர்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணும் இருக்கலாம் பத்தி இருக்கலாம் டெஃபினட்டா தேர்ட் மேட்ச் அதுதான் நான் சொன்னேன் ரானா எக்ஸ்பெரிமெண்ட் தேர்ட் தேர்ட் மேட்ச்ல நடக்கலாம்னு பட் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்க்கணும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இந்தியன் டீம் பங்களாதேஷோட லெவன் ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க இவங்க லெவன் ஓவர் முடிச்சாலும் பரவாயில்ல பத்தொன்பது ஓர்ல முடிச்சாலும் டிஃபரன்ஸ் கிடையாது நம்ம இந்தியன் விமென்ஸ் டீம் பாகிஸ்தானோட ஆடி அந்த மேட்ச பத்து ஓவர்ல முடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க இப்ப செகண்ட் மேட்ச் அவங்க நல்லா ஜெயிச்சு ஜெயிச்சு நெட் அண்ட் ரைட் இம்ப்ரூவ் பண்ணாதான் செமி பைனல் வரதுக்கு ஒரு சான்ஸ் இது வேர்ல்டு கப்ல சோ நான் அவங்க அப்ரோச் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரிய கூறியமா இருந்தது இங்க இவங்க என்னன்னா பத்து ஓவர்ல மேட்ச் முடிச்சு போறாங்க அவங்க பத்தொன்பதாவது வருகைக்கு எடுத்துட்டு போனாங்க அந்த ரோல்ஸ் இன்டர்ச்சேஞ்ச் பண்றதுலாம் பட் என்ன பண்ண முடியும் எல்லா கிரிக்கெட்லயும் த்ரீ டிகிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பிரேத்தம்